I make some sound, boy, run. And we will end you will just like a sun. Welcome to Mortal Kombat Gaming Channel. இதுதான் எம்கே கேமிங் சேனல் ஷார்ட்டாக சொல்கிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய இதெல்லாம் இல்லைங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எப்படி இருக்குன்றத நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். 1v1 ஃபைட் வச்சுருக்கோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்களே பெரிய ஆளுகளாக இல்லைங்க. நாங்கள் தான் இப்போ தான் ஃபஸ்ட்லேருந்து நியூ பிளேயர் மாதிரி, லைக் நூப்னு சொல்லுவாங்க. நூப்புன்றது கெட்ட வார்த்தைலாம் நினச்சிக்க போகிறீங்க. நாங்கள் நூப்புன்றது எல்லாருக்கும் தெரியல, கேம் பிளே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். பாருங்க. ஐயோ, நான் யாருன்னு சொல்ல மறந்துட்டு போகிறேன். நான் தான் மோர்ட்டல். என்ன பண்ணுறது, வாங்க விளாடுவோம். இப்போ பாருங்கள், காம்பேக்ட்ன்றது என்னோடய ஃப்ரெண்டு தான். நான் அவனை சேர்ந்து தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மார்ட்டல் காம்பேக்ட் கேம். எனக்கு ரொம்ப பிடிக்காதனால தான் இந்த பேர் வச்சோம். நானும் அவனை தான் சேர்ந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், 1v1 அவன் சுற்றி க்ளோவல் போட்டு உக்காந்துட்டாங்க. என்ன பண்ணுறது, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்சு தான் எமோட் போட்டுட்ருக்கேன். இல்லைனா நார்மலாக எமோட் அவ்வளோ போட மாட்டேன். ஆனால் இந்த ரவுண்டு என்னை முடிச்சிருவானுங்க. எப்படி முடிகிறான்ற பாருங்கள். சரியான ஐடி முடி ஓடு முடிஞ்சிச்சு. அடுத்த ரவுண்டுக்காவது பார்ப்போம் எப்படி அடிக்கிறோன்றத. நீங்கள் சொல்லுங்கள், யார் 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 ஜெயிப்பாங்கன்னு. மார்ட்டல் ஜெயிப்பானா, காம்பேக்ட் ஜெயிப்பானா? மார்ட்டல் ஜெயிக்கிறதா இருந்தால் கீழே கமெண்ட்டில் வந்து மார்ட்டல் மார்ட்டல் சொல்லுங்கள். காம்பேக்ட் ஜெயிப்பானா இருந்தால் காம்பேக்ட்னு சொல்லுங்கள். அதுக்குள்ளே வீடியோ கடைசியில் போய் பார்த்துட்டு வந்துட்டு மார்ட்டல் ஜெயிச்சிருவான் காம்பேக்ட் ஜெயிச்சிருவான்லாம் சொல்லாதீங்க. நீங்களாக இப்போத்தையும் இந்த டைம் லைனை கரெக்டாக நோட் பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் யார் ஜெயிப்பாங்கன்னு. இப்போ பாருங்கள், அவன் தான் ஐடி பிடிப்பானா, நாங்களும் ஐடி பிடித்தல, இது கிங்கு தான் சொல்லிட்டு ஐடி பிடி போடும். ஹெட்ஷாட் வேற லெவல் போதும் போ. உங்களுக்கு இந்த ஹெட்ஷாட் ரொம்ப பிடிச்சிருந்தா ஓபி ஹெட்ஷாட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்குது, எனக்கு அவ்வளோவா பேச மாட்டேங்க. சரியானவன் நான் இப்போ தான் கற்றுட்ருக்கேன், உங்களுக்காக தான் பேசிகிட்ருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் வீடியோவே. எப்படி இருக்குன்ட்டு தெரில, ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க. எல்லோரும் மன்னிச்சிருங்க. இப்போ பாருங்கள், அவன் வந்தவொடனே க்ளோவல் பின்னாடி இருப்பான், நம்ம ஏறி அடிக்கணும். அதை பாருங்க, முடிச்சிருவான். அவனா ஐத்தி பிடிக்கிறதுல கிங்குன்னு அவன் ஹெட்ஷாட்டில் கில் பண்ணிட்டான். என்ன பண்ணுறது, இருங்க. அவன் சைட்லேருந்து வீடியோ போடுவான், என் சைட்லேருந்து நான் வீடியோ போடுறேன். ரெண்டு பேர் வீடியோ பார்த்துட்டு எது கரெக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த மேட்ச் போயிட்டோம். இதில் பாருங்கள் என்ன பண்ணுறான்னு போடு. எல்லா ஃபயரும் மிஸ் வேறு ஆகுது. என்ன பண்ணுறது, கற்றுக்கிட்டுருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடிப்போம். அவன் பாருங்கள் க்ளோவாலே போட மாட்டான், அப்படியே ஐத்தி பிடி. சரியான ஐத்தி பிடி ப்ரோ. போ, க்ளோவல் போகிறதுக்குள்ளே முடிச்சிட்டோம். ஏதோ தப்பி தவறி முடிச்சிட்டோம். அவன் க்ளோவல் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போடுவான். நாங்களும் கற்றுட்டு தான் இருக்கோம் ரெண்டு பேரும் கேம் பிளே எப்படி வளர்க்குறது. நானே கேவலமாக தான் போடுறேன். இப்போ வர கை சரியாக வரமாட்டேங்குது. ஒழுங்காக க்ளோவல் போட கற்றுக்கிட்டு இருக்கேன். பா, மிஸ் ஆயிரு மிஸ் ஆயிரு பாரு, அவ்வளோ மிஸ் ஆயிருன்னு. எல்லாத்தையும் மிஸ்டேக்கில் கிளியர் பண்ணிவிட்டு நல்லா விளாடும் ப்ரோ. அடுத்த வாரத்துலேருந்து லைவ் போடலான்ட்டு இருக்கோம், பாருங்கள் லைவில். அது மட்டும் இல்லை ப்ரோ, எல்லாேருக்கும் வந்து 300 டைமண்ட்ஸ் கிவ்அவே. 300 டைமண்ட்குள்ளே இருக்க எந்த இது வந்தாலும் நாங்கள் கிஃப்ட் சென்ட் பண்ணிடுவோம் உங்களுக்கு. எங்களால் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ண முடியும். ரூம் மேட்ச் தான் கண்டக்ட் பண்ணுறோம். எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நாங்கள் அதை இன்வைட் பண்ணுறோம், போஸ்ட் பண்ணுறோம் கம்யூனிட்டியில் வந்து எந்த இது என்றைக்கு டேட்டுக்கு வருதுன்னு போஸ்ட் பண்ணுறோம். அன்றைக்கி வந்து பார்த்துக்கலாம் ப்ரோ. கிவ்அவே வந்து சும்மா இல்லை, ரூம் மேட்ச் கண்டக்ட் பண்ணுவோம். ரூம் மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு வந்தால் தான் கிவ்அவேல தருவோம். அதுதான் கிவ்அவே, சும்மா அப்படியே கொடுக்குறதுலே. பாருங்கள் மேட்ச் எப்படி போகுதுன்னு. அப்படியே க்ளோவால் போட்டுட்ருப்பான். இவன் பாருங்கள் அடிச்சிருவான், முடிச்சிருவான்னு நினைக்கிறேன் மேட்ச்சை. முடிச்சிருவான், அவ்வளோதான் வேலி. என்ன பண்ணுறது ப்ரோ, சரியான அடி. அவன் அங்கே இருக்கிறான், நம்மளே ஏற விட்டு அடிப்பான். ரீ ஒஸ்ட் கை. என்ன பண்ணுறது அவனை. இப்போ அடுத்த மேட்ச் பார்ப்போம், எப்படி ஜெயிக்கிறோமா இல்லை தோக்குறோமான்னு. நம்ம என்ன கன் வாங்குறது ப்ரோ, முதல்ல சர்ச் பண்ணுறதே ஒரு வேலையாக போச்சு. ஆடா இப்போ மேட்ச், ஏன்னா நாங்கள் வந்து வீடியோ ட்ரிம் பண்ணிட்டோம். இந்த வீடியோ இப்போ 20 நிமிஷத்துக்கு போகுது. 20 நிமிஷம் உங்களுக்கு போட்டாலும் யார் பார்ப்பீங்க? நாங்களே இன்னொரு வாட்டி பார்க்குறதுனால வெறுப்பாயிடும். நீங்கள் தான் பார்ப்பீங்களா? அதனால தான் வீடியோ ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிட்டு வெறும் என்ன கண் எடுக்கிறோன்றதும் மேட்ச் எப்படி போகுதுன்றதை மட்டும் காமிக்கிறோம். மிச்சத்தெல்லாம் ஃபாஸ்ட் பண்ணி காமிச்சிருப்பேன். இங்கே பாருங்கள், சுற்றி க்ளோவால் போட்டு உட்காந்து மெடிகிட் போட்டுக்கிறான். அவனை கன்ஃபியூஸ் பண்ணி வந்து ஒரே அடி. பட் என்ன பண்ணுறது, க்ளோவால் ஃபயரில் மிஸ் ஃபயர் ஆகிடுச்சு. அது டேமேஜே கணக்கு வந்திருக்காது ப்ரோ, ஏன்னா அது வந்து அவன் போட்டுக்கப்புறம் க்ளோவால் வந்ததுனால அது எப்போயுமே அது மேக்ஸிமம் கணக்கு வராது. இப்போ அடுத்த அந்த ரவுண்டில் மேட்ச் பாருங்கள், உக்காந்து மெடிகேட் போட்டு நிற்பேன். கண்டிப்பாக ஜெயிச்சிடும்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச். பார்க்கலாம், ஜெயிப்பானோ தோப்பானான்னு தெரில. போடு நெக்ஸ்ட் ரவுண்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். என்ன பண்ணுறான்றத பாருங்கள். ஒரே அதிர்ச்சி, டக்குன்னு கிட்ட வந்தோடனே என்ன ஆச்சுன்றது நீங்கள் போக போக தெரியும். எல்லா கன்னும் வாங்கிட்டு ரெடி ஆகிட்டு மேட்ச்குள்ளே போயிட்டோம். திடீர்னு பார்த்தா
ஐயோ ஐயோ டக்குன்னு பயம் வந்து வச்சுங்க. நீங்களே சொல்லுங்கள், டக்குன்னு எவனோ ஒருத்தன் எம்டன் வச்சு ஐட்டிட்டான், எம்டன் வச்சுக்கிட்டு தப்பிச்சு அப்படியே முடிச்சு விட்டாச்சு. நீங்களே சொல்லுங்கள் ப்ரோ, யார் யாரெல்லாம் எம்டன்னு வந்து ரொம்ப பயப்படுவீங்கன்னா கெட்டால் வந்தானா ஐடி பிடிச்சிருவானு ப்ரோ. இது ஸ்குவாட் வச்சு ஸ்குவாட்லாம் போனால் அவ்வளோதான், எம்டன் வச்சே மேட்ச் முடிச்சிருவானுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எம்டன் நல்ல கண்ணா ரீலோட் ஆகிறதுக்குள்ளே முடிச்சு விட்றானுங்க. என்னெல்லாம் நான் யூஸ் பண்ண போனால் அவனுக்கெல்லாம் நல்லா யூஸ் பண்ணுறானுங்க. இந்த மேட்ச் பாருங்களா, ஒரு அடி வாங்கிட்டான், அதனால் தைரியமாக ரெடிக்கு போவேன். அவன் மெடிக்கிட் போடுற மாட்டான், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அடிப்பானுங்க பாரு ப்ரோ, வேறு லெவலில் அடித்து முன்னாடி வந்துடுவான், கம்பேக் குத்துருவான் பயங்கரமாக. இப்படி அடிக்கிறான்றதை பாருங்கள், அப்படி தான் நினைக்கிறேன். இந்த மேட்சா அது அடுத்த மேட்சான்னு தெரில, ஒரு வாட்டி தான் வீடியோவே பார்க்கல. அப்படியே நான் விளையாட்டு அப்படியே எடுத்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன், இப்படி இருக்குன்னு தெரில பாருங்கள். ட்ரிம் மட்டும் பண்ணிட்டு அப்படியே பண்ணிகிட்ருக்கேன், ஞாபகம் இல்லை முடிச்சிட்டான் அதுக்குள்ளே. எல்லாம் எம்டெனின் மகிமை. அடுத்த ரவுண்டு பார்ப்போம், இந்த ரவுண்டு M1887. இந்த மேட்ச் பாருங்க, வந்துட்டான் வந்துட்டான், கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் எடுத்துட்டான் ப்ரோ. சுற்றி க்ளோவில் போட்டு மாயமாக மறைஞ்சிட்டான், ஆளையே காணும், எங்கே போனானே தெரில. உள்ளே பூந்து அடிச்சிடலான்னு பார்த்தா முடியல, அதுக்குள்ளே முடிச்சிட்டான். ரவுண்டு சர்க்கிள் போட்டு நின்றுட்டான், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுகிறேன், எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான், வரானா இல்லையா வரானா இல்லையான்னு தேடி பார்த்துனே இருக்கேன். கடைசி வரைக்கும் மாட்ட மாட்டான். இது எவ்வளோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியே இவ்வளோ நேரம் ஆகுது பாருங்க, இப்போ தான் வருவான்னு நினைக்கிறேன் வெளியே. வாடா வாடா, இன்னும் வரல, இதோ பார்த்துட்டேன் ப்ரோ, இப்போ தான் பார்த்தா அவனு, அவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ வருவான் பாருங்க ப்ரோ. பின்னாடி வேற லெவல் ஒன் டேப், இந்த ஒன் டேப் யார் யார் பிடிச்சிருந்தோ கீழே வந்து கமெண்ட்டில் வந்து ஓபி ஒன் டேப்னு சொல்லுங்கள், வேற லெவலில் இருந்துச்சு. எனக்கே அதிர்ச்சி தான் ப்ரோ, நான் இப்போ தான் ஒன் டேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் ஃப்ரெண்ட் சுகந்தன் இருக்கான், அவன் ஒன் டேப் பயங்கரமாக அடிப்பான். இவன் பாருங்க M10 எடுத்துன்னு லைட், நான் இதே மாதிரி தான் நான் ரெண்டு மேட்ச் சேர்த்துருப்பேன். அப்பயும் கூட அந்த மூமெண்ட் ஸ்பீடே வரமாட்டேங்குது, கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு இருக்கேன், இப்போ தான் கொஞ்சம் போக போக கற்றுக்குவேன். இந்த மேட்ச் முடிச்சிருவான், கம்பேக் கொடுத்து நினைப்பார். டங் முடிஞ்சிச்சு, என்னத்தான் அப்படியே அழுத்தி இப்படி முடிஞ்சிச்சு, பயங்கரமாக ஆடுறான் ப்ரோ. நாங்கள் இப்போ தான் கற்றுக்கிட்டு வரோம், எங்களோட நிறைய நல்லா ஆடுவாங்க. இப்போ தான் இப்போ எங்கள் ரெண்டு பேருக்குள்ள நாங்கள் ரெண்டு பேரும் ஆடிட்டு இருக்கோம், எப்படி ஆடுறதுன்னு தெரியல. வேணாலும் நம்ம வாங்க டீம் கோட் க்ரியேட் பண்ணி லைவில் சும்மா விளையாடிட்டுருக்கலாம். இப்போ வேறு எமௌண்ட் போடலாம்னு நினச்சேன், வந்துடுவான் போடு போடு ஐத்தி இப்படி. யார MP40 எடுத்துகிட்டு வந்தேன், இந்த மேட்ச் பாருங்கள் டேமேஜ் இந்த மாதிரி நினச்சிட்டு போனேன், முடிச்சிட்டான். இப்போ தான் ஒரு கடைசி, இந்த ரவுண்டில் சொல்லுங்கள் நான் ஜெயிப்போனா அவன் ஜெயிப்போனான்னு. இதில் நான் ஜெயிப்பேன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் பாருங்கள், ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே டீம் தான். இப்படி யார் ஜெயிச்சா என்ன, அதனால் நான் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே பேர் தான் வச்சுருக்கோம், மார்ட்டல் காம்பாக்ட்னு தான் கேம் ஆரம்பிச்சிருக்கோம், அதனால் வந்து நான் போடலை, ரெண்டு பேருமே வின்னர் தான், அதனால தான் ப்ரோ நிறுத்திட்டேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா ப்ரோ, அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் ஆல் வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Sorry for all.